அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தின் பரபரப்பு மிக்க பால்டிமோர் துறைமுகத்தின் பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த சரக்கு கப்பலின் உரிமையாளரிடமிருந்து அமெரிக்கா 100 மில்லியன் டாலருக்கு மேல் இழப்பீடு கோரியுள்ளது. பாலத்தின் அழிவுக்கு காரணமானவர்கள் அதற்கு முழு பொறுப்பேற்றே ஆக வேண்டுமென இழப்பீடு மனுவில் அமெரிக்க நீதித்துறை குறிப்பிட்டுள்ளது. சேதங்களின் துப்புரவு பணிகளுக்கும் பாலத்தின் மறு கட்டுமானத்திற்கும் ஆகும் செலவுகளை விபத்தை ஏற்படுத்திய நிறுவனம் ஏற்க வேண்டுமே ஒழிய வரி கட்டும் அமெரிக்கர்கள் அல்ல என அத்துறை திட்டவட்டமாக கூறியது. மார்ச் 26 சிங்கப்பூர் கொடியுடன் வந்த அந்த சரக்கு கப்பல் மோதியதில் 2.6 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தின் பெரும் பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்தது. இதனால் பாலத்தில் சென்று கொண்டிருந்த டிரெய்லர் உட்பட பல வாகனங்களும் பாலத்தோடு சேர்ந்து நீரில் விழுந்தன. அதில் கட்டுமான தொழிலாளிகளான 6 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.